This video is sponsored by MCR Pure Cotton Club. 75 லட்சம் சோஷியல் மீடியா சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. அஜித் சார் வந்து பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் முக்கியமாக அஜித் சாருக்கு பாடல் எழுதியிருக்குது அப்படின்றது வந்து ஒவ்வொரு பாடலாசிரியர்களுக்குமே ஒரு பெரிய கனவு இருக்கும். என்னுடைய பாடல் பயணத்தை இனிமேல் கூட இப்படி கூட வச்சுக்கலாம், விஸ்வாசத்திற்கு முன் விஸ்வாசத்திற்கு பின் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா இது என்ன சொல்ல வரேன்னா, அவ்வளோ பெரிய நட்சத்திரத்துக்கு பின்னாடியே ஒரு மூணு நாலு பேர் சுற்றிட்டு இருப்பாங்க, அப்படிலாம் நான் ஒன்று கூட நான் பார்க்கவே இல்லை. சில சவுண்டாக சில குழந்தைகள்லாம் பேசும், டாம் டூம் டை அப்படிம்பாங்க, தையத்தக்க தை அப்படிம்பாங்க, குன்னா குன்னா குர் அப்படிம்பாங்க, ஏ டங்கா 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 அப்படிம்பாங்க. டங்கா டங்காவை ஒரு சந்தமாக வச்சுக்கிட்டேன், டங்கா 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 டானே, டிகிரு டங்கா டிகிரு டங்கா டிகிரு டங்கா டானே அப்படி ஒரு சவுண்டு வச்சுக்கிட்டு MCR presents Behindwoods Maatheyosi with Agni. இந்த எபிசோடில் என் கூட பாடலாசிரியர் அருண் பாரதி அவர்கள் இருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அண்ட் டங்கா 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 செம்மையான ஒரு ரெஸ்பான்ஸ் இப்போ பாட்டுக்கு. தொடர்ந்து ஓப்பனிங் சாங் எழுதிட்டு வந்த நீங்க இப்போ இந்த படத்துல ஒரு வித்தியாசமான ஒரு கிராமத்து பாடல் மாதிரி ஒரு பாட்டு எழுதிருக்கீங்க. எப்படி இருக்கு ரிசெப்ஷன், என்ன சொல்றாங்க எல்லாரும்? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுவும் முக்கியமா அஜித் சாருக்கு பாடல் எழுதியிருக்குது அப்படின்றது வந்து ஒவ்வொரு பாடலாசிரியர்களுக்குமே ஒரு பெரிய கனவு இருக்கும். எப்படியாவது வந்து அஜித் சாருக்கு ஒரு பாடல் எழுதிடணும், விஜய் சாருக்கு ஒரு பாடல் எழுதிடணும், ரஜினி சாருக்கு ஒரு பாடல் எழுதிடணுன்றது வந்து எல்லா பாடலாசிரியர்களுக்குமே ஒரு கனவு இருக்கும். அது வந்து நிறைய பாடலாசிரியர்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய டிராவலுக்கு அப்புறம் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். எனக்கு வந்து இப்போ பாடல் எழுத வந்த இந்த ஒரு ஆண்டுக்குள்ளே அஜித் சார் மாதிரி அதுவும் அவருக்கு போய் நான் பாடல் எழுதுறதுன்றது வந்து எனக்கு வந்து ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். இதை வந்து மறக்கவே முடியாது. என்னுடைய பாடல் பயணத்தை இனிமேல் கூட இப்படி கூட வச்சுக்கலாம், விஸ்வாசத்திற்கு முன் விஸ்வாசத்திற்கு பின் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த அளவிற்கு இந்த பாடல் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். இதில் வந்து அஜித் சார் நயன்தாரா உங்களுக்கு வந்து டான்ஸ் நம்பராக இருக்குமா, இல்லை சும்மா சாதாரணமாக அவருடைய யூஸ்வலான சில இந்த மாதிரி பாடல்களில் வந்து அவரோட மேனரிசம்ஸ் அதிகமாக பேசப்படும், ஸோ அந்த மாதிரி பாடலாக இருக்குமா? இந்த பாடல் வந்து எப்படி விஷுவல் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் வந்து ஒரு பாடலாசிரியர் வந்து எங்களுக்கு நாங்கள் பாடல் எழுதும்போது ஷூட்டிங்கெலாம் முன்னாடியே பாடல் எழுதிடுவோம் இல்லையா, அப்படி எனக்கு சிவா சார் வந்து பாடல் எழுதும்போது இதற்கான விஷுவல் எப்படி வரப்போகுதுன்னு சொன்னார் அப்படின்னா வந்து எனக்கு ஒரு பாடல் ரெஃபரன்ஸாக சொன்னார். அது வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த படம் மாத்தாடு மாத்தாடு மல்லிகைன்னு ஒரு பாட்டு வரும் அருணாச்சலம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ இருப்பாங்க, ஹீரோயின் இருப்பாங்க, சௌந்தர்யா ஹீரோயின் இருப்பாங்க, அப்புறம் மனோரமா, அப்புறம் இவங்களோட உறவுகள் அவங்களோட உறவுகள் அப்படின்ற மாதிரி எல்லா உறவுகளும் கலந்து எல்லாருமே பாடுற ஒரு பாடலாக இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிவா சாரோட இதில் நிறைய உறவுகள் இந்த படத்தில் இருக்குது. அப்படிங்கும்போது எல்லாரும் சேர்ந்து ஆடக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும். ஹீரோவும் இருப்பாங்க, ஹீரோயின் இருப்பாங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாடலாக தான் இந்த பாடல் வந்திருக்கு. ரைட். அண்ட் அஜித் சாரை மீட் பண்ணிட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பூரிச்சு போய் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, ஏன்னா அந்த மீட்டிங் அந்தளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கீங்க அவரை, அந்த மீட்டிங் எப்படி இருந்தது, என்ன சொன்னார் உங்ககிட்ட? இல்லை அவர்கிட்ட பேசினா மட்டும் பாசிட்டிவ் இல்லைங்க, அவரை பார்த்தாலே பாசிட்டிவ் தான். அந்த மாதிரி ஒரு சில நபர்களை பார்க்கும்போது ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்பவுமே அஜித் சார்கிட்ட உண்டு. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் எனக்கு சிவா சார் தான். ஒரு வேளையாக நான் ஹைதராபாத் போகும்போது சிவா சாரை வந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் சார் உங்களை மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அப்போ சார் வர சொல்லியிருந்தாங்க. அப்போது ஒரு மதியானம் நேரம், ஒரு 2 மணிக்கு கால் ஷீட்டு அந்த டைமு. அப்போ வந்து என்னை சாப்பிட வச்சுட்டு எல்லாமே இது பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஹீரோட்ட உங்களை அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லி எனக்கு அஜித் சாரை வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அஜித் சார் வந்து பார்த்த உடனே, சார் சூப்பராக இருக்குது சார் பாட்டு, ரொம்ப நல்லா இருக்குது சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி அவ்வளவு இதுவாக சொல்கிறார். இப்போ நம்ம அந்த தேங்க்யூ சொல்கிறதுலேயே கூட அது எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒரு மரியாதையாக, அவ்வளோ ஒரு அவருக்கு வந்து உண்மையாக ஒரு பணிவாக, அது அவருக்கு வந்து அவ்வளோ உண்மையாக பணிவாக இருக்கணுன்ற அவசியமே இல்லை, அவ்வளோ எளிமையாக வந்து நன்றி சொன்னார். நான் பதிலுக்கு வந்து நானா சார் உங்களுக்கு நன்றி சொல்லணும், இவ்வளோ பெரிய படத்தில் எழுதியிருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு நன்றி சொன்னேன். அப்புறம் சிவா சாருக்கும் நன்றி சொன்னேன். அப்புறம் சிவா சார் வந்து எங்கள் ரெண்டு பேர்த்தையும் நிற்க சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னாரு. இல்லை சார் நம்ம 3 பேர் நிற்போம், அவங்க ஃபோட்டோ எடுக்கட்டும்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பக்கம் அந்த மேனேஜர் வந்து எங்களை ஃபோட்டோ எடுத்தாங்க. நான் சிவா சார்
அஜித் சார் மூணு பேர் நின்று ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த சந்திப்புன்றது வந்து ரொம்ப அற்புதமான சந்திப்பாக இருந்தது. நான் ரொம்ப கொஞ்சம் நேரம் தான் இருந்தேன், சில மணித்துளிகள் தான் இருந்தேன் அங்கே. ஆனால் அந்த நேரத்தில் நான் பார்த்த வரைய இன்னும் அங்கே தம்பி ராமையா சார் இருந்தாங்க, ரோபோ சங்கர் சார் எல்லாருமே இருந்தாங்க. அப்போ அஜித் சார் வந்து என்னென்னா ரொம்ப எளிமையாக எல்லாருக்கூடையும் போய் பேசுகிறது, பழகிறது, ரொம்ப நடக்கிறது. ஏன்னா இது என்ன சொல்ல வரேன்னா, அவ்வளோ பெரிய நட்சத்திரத்துக்கு பின்னாடியே ஒரு மூணு நாலு பேர் சுற்றிட்டு இருப்பாங்க, அப்படிலாம் நான் ஒன்று கூட நான் பார்க்கவே இல்லை. அவரே தனியாக நடந்து போகிறாரு, அவரே தனியாக நடந்து வர்றாரு, அவரே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்கார்றாரு. அந்தளவுக்கு ரொம்ப எளிமையான ஒரு பண்பான ஒரு மனிதர். இயல்பாகவே அவருடைய கடின உழைப்பு எனக்கு பிடிக்கும். இப்போ அவருக்கு பாடல் எழுதி அவரை நான் நேரில் பார்த்துட்டு வந்த பிறகு எனக்கு இன்னும் அவர் மேலே இந்த மரியாதை இன்னும் அதிகமாகிடுச்சு. தங்கா டங்கா பாட்டில் வந்து நீங்கள் ரொம்ப ரசித்து எழுதின ஒரு வரி அப்படின்னா எந்த வரியை சொல்கிறீங்க? எல்லா வரையுமே நான் ரொம்ப ரசித்து எழுதின வரிகள் தான். டங்கா டங்கா வந்து டங்கா டங்கா தான் வரப்போதும் நான் முடிவு பண்ணி எழுதலை. எனக்கு வந்து என்னென்னா, சிவா சார் வந்து இந்த மாதிரி ஒரு மூடில் நீங்கள் பாடல் எழுதணும் அப்படின்னு சொன்ன பிறகு இது மெட்டுக்கு நான் இந்த பாட்டை எழுதலை. அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் முதல் எழுதிட்டு வாங்க, அப்புறம் நம்ம இமான் சார்கிட்ட கொடுப்போம். இமான் சார் வந்து பார்த்துட்டு அவர் ஓகே பண்ண பிறகு நம்ம அடுத்த கட்டத்தை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாரு. அவர் மெட்டமைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வரிகள் எழுதணும், ஒரு சந்தை கட்டுக்குள்ளே எழுதணும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஏழு எட்டு ஆப்ஷன்ஸ் வந்து தனித்தனியாக வேறு வேறு சவுண்டு வச்சுக்கிட்டு நானாகவே ஒரு சந்தம் பிடிச்சி எழுதினேன். அப்படி நான் ஒரு சந்தம் பிடிக்கும்போது என்னென்னா, இப்போ நம்ம கிராமங்கள்லாம் வந்து இது ஒரு மதுரை கதைக்களம்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனால் சார் சொல்லும்போது, சுச்சுவேஷன் சொல்லும்போது, இந்த ராமநாதபுரம் சைட்லலாம் வந்து இந்த நெல் அடிக்கிறதுக்கு வந்து ஒரு அந்த களைப்பு தீராமல் இருக்கிறதுக்கு, அந்த அலுப்பு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாடல்கள் கிண்டல் பண்ணிக்கிட்டு பாடுவாங்கள்ல, அந்த மாதிரியான கண்டென்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது நான் வந்து இந்த கிராமங்கள்லாம் வந்து சில சவுண்டாக சில குழந்தைகள்லாம் பேசும், டாம் டூம் டை அப்படிம்பாங்க, தையத்தக்க தை அப்படிம்பாங்க, குன்னா குன்னா குர் அப்படிம்பாங்க, ஏ டங்கா 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 அப்படிம்பாங்க. அப்போ எனக்கு அந்த டங்கா டங்காங்கிற வார்த்தை ஏதோ ஒரு விஷயமே எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால் நான் அந்த வார்த்தையை எடுத்து காயின் பண்ணிக்கிட்டு, இப்போ நம்ம பொதுவாக பாடல் எழுதணும்னா நாங்கள் தந்தகாரத்துக்கு தான் பாட்டு எழுதுவோம். தத்தகாரத்துக்கு தன்னண்ணா 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 தன்ன தன்னண்ணா தானா தன்னண்ணா அப்படின்னா அதுக்கு தான் நாங்கள் வரிகள் எழுதுவோம். இப்போ எனக்கு மெட்டு இல்லாததுனால என்ன பண்ணிக்கிட்டேன்னா, நான் டங்கா டங்காவை ஒரு சந்தமாக வச்சுக்கிட்டேன். டங்கா 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 டானே, டிகிரு டங்கா டிகிரு டங்கா டிகிரு டங்கா டானே அப்படி ஒரு சவுண்டு வச்சுக்கிட்டு அதுக்கு வார்த்தைகளை காயின் பண்ணேன். ஒத்த நொடி ஒன்றை கண்டு நெஞ்சில் சூற காத்து, சுற்றி சுற்றி வீசு தட்டி கண்ணை காட்டி தேத்து, டங்கா 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 டானே, டிகிரு டங்கா டிகிரு டங்கா டிகிரு டங்கா டானே. அப்புறம் அவன் ஹீரோயின் பதில் சொல்லுவாங்க, உச்சந்தலை சுத்துதையா ஒன்றை வந்து பார்த்து, உத்து பார்த்து உத்து பார்த்து குளிக்க வச்ச நேத்து அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஹீரோ ஒரு வார்த்தை சொல்ல, அதற்கு ஒரு பதில் இசையாக கதாநாயகி சொல்ல, அப்படி தான் அந்த பாடல் போச்சு. கிராமங்கள்னா இது ஒரு நாட்டுப்புற உத்தி தான். கிராமங்களில் வந்து நீ அருகம்புள்ளாக இருந்தால் நான் ஆடாக வந்துடுவேன், நீ தென்னம்புள்ளியாக இருந்தால் நான் இதுவாக வந்துடுவேன், நீ வாய்க்காலாக இருந்தால் நான் தண்ணியாக வந்துடுவேன்னு சொல்கிற ஒரு நாட்டுப்புற உத்தி தான். அந்த உத்தியை எடுத்துக்கிட்டு நான் இதில் பாடல்கள் வச்சேன். கல்லாப்பட்டி நீ தான் சில்லறையாக வந்தேன், தங்கப்பட்டி ஒன்றை கண்டு மலைச்சி போய் நின்னேன், கொய்யாப்பழம் நீ தான் கொத்தி திங்க பார்த்தேன், குண்டு மாங்காய் வேணான்னு ஒன்றை தாண்டி கேட்டேன், தேங்காய் அம்மிக்கல்லாம் நீ அம்மிக்கல் நீ தான் தேங்காய் சில்லா வந்தேன், ஆட்டுக்கல் நீ தான் மாவரைச்சி தந்தேன், ஆலமரம் நீ தான் பிள்ளையாராக வந்தேன், இப்படிலாம் எழுதியிருப்பேன். அப்படிதான் எனக்கு எல்லா வரிகளுமே ரொம்ப பிடிச்ச வரிகள் தான். டங்கா டங்கா பாடு பாடு டங்கா டங்கா எப்படி இல்லைங்க, அந்த அளவுக்கு எக்ஸாக்டா பாட தெரியாது. அவங்க சூப்பரா பாடியிருக்காங்க, செந்தூர் ராஜலட்சுமி. ஆமா, ரொம்ப பிரமாதமா பாடியிருக்காங்க. அதான் நான் இப்போ ஒரு நம்ம வரிகள் எழுதிடலாம், அதுக்கு நல்ல ஒரு மெட்டு அமைச்சிடலாம், கரெக்டான சிங்கர்ஸ் அது பாடினாதான் அந்த பாடல் ரீச் ஆகும். அந்த வகையில் டங்கா டங்கா நல்ல ரீச் ஆயிருக்கு. ஆமா ஆமா. ஸோ செந்தில் அண்ட் ராஜலட்சுமி அவங்க, அதுக்கு வந்து நம்ம இமான் சருக்கு தான் நன்றி சொல்லணும். ஒரு இசையமைப்பாளர் வந்து ஒரு மக்களோட அந்த பல்ஸ் பிடிச்சிட்டு இசையமைக்கிறது மட்டும் இல்லாமல், அந்தக்கு அந்த பாடலுக்கு எந்த சிங்கரை போட்டால் சரியாக இருக்கும், எந்த பாடகர்களை போட்டால் சரியாக இருக்கும்ன்ற அந்த கணிக்கிற உத்தியும் இமான் சார்கிட்ட ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னென்னா, அவருடைய நிறைய பாடல்களோட ரசிகன் நான். நிறைய பாடல்கள் நான் அவரோட பாடல்கள் கேட்டேன். அவருடைய எல்லா பாடல்களுமே மிகப்பெரிய வெற்றி பெறுறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய மெட்டும், அவர் வந்து பாடகர்கள் பாடகிகளை தேர்வு பண்ணக்கூடிய ஒரு முறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் வந்து அவர் வந்து இந்த பாடல்களில் வந்து விஸ்வாசம் பட பாடல்களில் வந்து எல்லா பாடல்களுக்குமே மிகச்சரியான சிங்கர்ஸை வந்து அவர் தேர்வு பண்ணியிருக்கார்.
ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அந்த வகையில் டங்கா டங்கா வந்து செந்தில் ராஜலட்சுமியை தேர்வு பண்ணது வந்து அந்த பாடலுடைய ஹிட்டுக்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. டங்கா டங்காக்காக நிறைய பேர் உங்களுக்கு விஷ் பண்ணியிருப்பாங்க, நிறையா காம்ப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இல்லை ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு காம்ப்ளிமெண்ட்னா எந்த விஷயம் சொல்லுவீங்க, யார் சொன்னதாக இருக்கும்? ஊர்லேருந்து ஒருத்தர் எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு அவரோட குழந்தைகிட்ட கொடுத்தார். அந்த குழந்தைக்கு ஒரு 3 வயசோ 4 வயசோ இருக்கும். அந்த குழந்தை அந்த பாட்டு வரையே அச்சு பசுறாமல் அப்படியே பாடுது, அப்படியே பாடுது. அதுதான் எனக்கு எல்லா பாராட்டுகளை விட சிறந்த பாராட்டாக அந்த பாராட்டை தான் நான் நினைக்கிறேன். அந்த குழந்தை ஃபோன்லேயே அப்படியே பாடுது. பாடி முடித்தோடனே இந்த பாட்டுக்கு இந்த பொண்ணு ஆடி இருக்கு பாரு, நான் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னாப்பில். ஸோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் விஜய் ஆண்டனி, யுவன் சங்கர் ராஜா அண்ட் டிமான், மூணு கம்போசர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. யார் கூட உங்களுக்கு வந்து லிரிக்ஸ் எழுதுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது? இது ரொம்ப சிக்கலான கேள்வி. யுவன் சங்கர் ராஜாட்ட நான் ஒர்க் பண்ணது சண்டை கொலி 2, மீச வச்ச வேட்டக்காரன் எங்கள் கருப்பன் தான் அப்படின்னு சொல்லி விசால் சாருக்கு ஓப்பனிங் சாங் எழுதியிருந்தேன். விஜயானந்தி சார் கூட நான் நிறைய பாடல்கள் எழுதிட்டேன். இமான் சார்கிட்டையும் நான் நிறைய எழுதிட்டேன். ஒவ்வொருத்தவங்கள்ட்ட எழுதுறதும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை கற்றுக்கிற முடியுது எனக்கு. என்னோட வைப் ஒன்று இருக்கு இல்லையா, டக்குன்னு போனோடனே ஒரு வைப் செட் ஆகிடும், டக்குன்னு ஒரு நம்ம எனக்கு மூணு பேர்ட்டையுமே செட் ஆகிடுச்சு. அப்படியா? என்னென்னா இமான் சார்கிட்ட நான் கொடுத்த ஆப்ஷனில் இந்த பாடல் எடுத்தார், எனக்கு ஒரு வார்த்தை ஒரு எழுத்து கூட கரெக்ஷனே பண்ணல. கரெக்ஷனே பண்ணல. நான் எழுதி கொடுத்ததுக்கு அப்படியே டியூன் போட்டிருக்காரு இமான் சார். ஒரு எழுத்து கூட அவர் மாற்றவே இல்லை. அந்த வகையில் இமான் சார்கிட்ட வந்து ரொம்ப எளிமையாக எனக்கு போச்சு. இமான் சாரை மீட் பண்ணாமே எனக்கு பாட்டு ஓகே ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப எளிமையாக இருந்தது விஸ்வாசம் பாட்டு. ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதில். ரொம்ப நன்றி, ரொம்ப வாழ்த்துக்கள். நன்றி. கண்டிப்பாக டங்கா டங்காக்கு அப்புறம் நிறையா இந்த மாதிரி ஹிட் பாடல்கள்லாம் நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய ஆசை. கண்டிப்பாக நிறைய பாடல்கள் எழுதணும். இந்த அரை மணி நேரத்தில் உங்கள் கூட பேசுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நிறைய பாடல் பயணத்தை பற்றி பேசணும். ஸோ இன்னும் நிறைய பாடல்கள் எழுதிட்டு அடிக்கடி நம்ம சந்திப்போம். கண்டிப்பாக. நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி. This video is sponsored by MCR Pure Cotton Club.